தினமொரு வசனம் ஒன்று ராஜாக்கள் 20வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான். ஆகாப் ராஜா தேவனை தேடாதவனாகவும் துன்மார்க்கத்தில் துணிந்து நிற்கின்றவனாகவும் விளங்கின ஒரு காலகட்டத்தில் கூட தேவன் அவனுக்கு ஒரு பெரிய உதவியை செய்தார். உண்மையான தேவன் மேல் நம்பிக்கை வையாமல் விக்கிரக தெய்வங்களை நாடி சென்ற அவனுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்த போது தேவன் அவனை மிகவும் அதிசயமான விதமாக காப்பாற்றினார். துன்மார்க்க பாதையில் சென்று கொண்டிருந்த அவனுக்கு தேவன் ஏன் உதவி செய்தார்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வையாமல் அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த அவனுக்கு தேவன் ஏன் அதிசயமான உதவி செய்தார்? இரண்டு காரணங்களுக்காக அவர் அந்த நன்மையை செய்தார். ஒன்று, அவன் தன்னுடைய தவறான பாதையை விட்டு விலகி தேவனுடைய பாதையில் வர வேண்டும். இரண்டு, அவன் உண்மையான தேவன் யார் என்பதையும் தனக்கு ஆபத்து வந்த வேளையில் தன்னை மீட்க வல்லமை கொண்ட தேவன் யார் என்பதையும் உணர்ந்து அவர் மேல் தன் நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஆம், தேவன் தம்முடைய கிருபையினால் அவனுக்கு மனம் திரும்புவதற்கும் உண்மையான தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்தார். ஆனால் அந்த வாய்ப்பினை அவன் உபயோகித்துக் கொள்ளவில்லை. எனவே மிக வலிமையான சீரிய ராஜாவை தோற்கடித்தவன் பின்னாளில் ஒரு சாதாரண மோவாபிய ராஜாவிடம் படுதோல்வி அடைந்ததோடு உயிரையும் இழந்தான். சிலர் ஆபத்தான வேளைகளிலும் நெருக்கடியான நேரங்களிலும் தேவனை தேடி சகாயம் பெறுவது உண்டு. ஆனால் அவைகளை அவர்கள் தங்கள் மேல் தேவன் காட்டின இரக்கம் என்ன என்றும் அன்பு என்றும் எண்ணி சாட்சி சொல்வார்களே அன்றி தங்களை மாற்ற வேண்டிய அவசியங்களை உணர்வதில்லை. தேவனிடத்திலிருந்து சகாயம் பெற்றதால் தங்களிடம் இருப்பவைகள் யாவும் தேவனுக்கு பிரியமானவைகள் என்றும் தாங்கள் செல்வது சரியான பாதைதான் என்றும் எண்ணிவிடக்கூடாது. தேவனிடமிருந்து நன்மை பெற விரும்பும் போதும் நன்மை பெறும்போதும் தேவனுக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்த்து சீர் செய்கின்ற அனுபவங்கள் மிகவும் தேவை என்பதை நாம் உணர வேண்டும். சில நேரங்களில் கர்த்தருடைய பாதையில் நடவாத போதும் கூட தேவன் இக்கட்டான சூழ்நிலைகளில் சிலருக்கு அதிசயமாய் உதவி செய்கின்றார். ஆனால் அது தேவனை முற்றிலும் சார்ந்து கொள்வதற்கான தூண்டுதலும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புமே ஆகும். அதனை உணர்ந்து கொண்டு முழு நம்பிக்கையையும் கர்த்தர் மேல் வைத்து வழிகளை சரி செய்து கொண்டால் தேவ கிருபை பெருகும். அதை உணராமல் போனால் அவைகளே தேவ கோபங்கள் பெருகுவதற்கான ஆதாரங்கள் ஆகிவிடும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் உன்னுடைய உண்மையான அன்பை நிராகரிப்பவர்களாக இல்லாமல் உம்முடைய அன்பை ஏற்பவராக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.